வணக்கம் மக்களே. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மோடி அரசின் மெகா திட்டம் அப்படி என்னடா மெகா திட்டம், என்னத்தை செயல்படுத்த போறாங்க அப்படின்னு நீங்க முழுசா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணாம தான் ஃபாலோ பண்ணிக்கங்க. நாட்டில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக அரிசியையும் மலிவு விலையில் மளிகை பொருட்களும் ரேஷன் கடை மூலமாக தான் வழங்கப்பட்டு வருது. இப்படிப்பட்ட சூழ்நிலை மத்திய மாநில அரசுடைய சலுகைகளும் இந்த ரேஷன் கடை வழியாகத்தான் மக்களுக்கு சென்று சேருது. இந்த ரேஷன் கடையில இந்த ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து செறிவூட்டப்பட்ட அரிசி கொடுக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி 2021 மோடி அறிவிப்பு கொடுத்தாப்ல 2023 இப்ப செயல்படுத்தி இருக்காங்க. இந்த திட்டம் பாத்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து தமிழகத்துக்கு அமலுக்கு வந்திருக்கு. இந்த தமிழகத்துல பாத்தீங்க அப்படின்னா அதாவது ஏப்ரல் 1ஆம் தேதி அனைத்து ரேஷன் கடையிலுமே கொடுத்துட்டாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது. ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் இந்த செறிவூட்டப்பட்ட அரிசி கொடுக்கறாங்க. அதாவது 2024 மார்ச் மாசம் கடைசிக்குள்ள அனைத்து ரேஷன் கடையிலும் செறிவூட்டப்பட்ட அரிசி கொடுக்கப்படும். அதாவது நார்மலா கொடுக்கற அரிசியை குறைச்சிட்டு செறிவூட்டப்பட்ட அரிசி அதிக அளவில் விநியோகம் செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மோடி அவர்கள் ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறாப்ல. இந்த செறிவூட்டப்பட்ட அரிசி எதுக்காக கொடுக்கறாங்க அப்படின்னா இரும்பு சத்து, ரத்த சோகை குறைபாடு இந்த மாதிரி இருக்க நபர்களுக்காண்டியும், அதே போல வந்து யாரு வேணுமாலும் சாப்பிடலாம், எப்படி நம்ம எப்பொழுதும் சமைக்கிற மாதிரி அதே சுவை அதே வந்து அதே தரம் அப்படியே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இதை பத்தி வந்து இந்த அரிசியை வந்து சில பேர் பிளாஸ்டிக் அரிசி அப்படிங்கிற மாதிரி வதந்தியை கிளப்பிட்டு இருக்கிறாங்க. அப்படி வதந்தி கிளப்புகள் மீது சரியான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அரசின் சார்பாக ஒரு அதிரடியான அறிவிப்பு விடப்பட்டிருக்கு. மறக்காம லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடவே மறந்துடாதீங்க.